சொன்னார்கள் சங்கீதத்தை டு ரீச் தி காமன் மேன் என்று. என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இட் இஸ் தாட் ப்ரொவோக்கிங். உடனே ஐயோ ஆர்டிஸ்ட்லாம் ஹியூமன் பீங்ஸ் இல்லையா அப்படின்னு உடனே ஆரம்பிச்சு தாட் ப்ரொவோக்கிங் அந்த மாதிரி இருக்கிறது. அவர்கள் அதே விஷயங்களை இந்த செமினார் ரொம்பவும் அதை நான் கலந்து கொண்டு நிறைய நிறைய உபயோக பயனடைந்திருக்கிறேன். இது அதை தவிர அது எல்லாத்தையும் ஒரு நியூஸ் லெட்டராக அநேக செமினார்களில் நான் இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் அநேக செமினார்களுக்கு போயிருக்கிறேன். இந்த செமினார் ஆனவுடனே போக்கள் எல்லாம் மறந்து போயிடுவார்கள். ஞாபகமாக டீம் மக்கள் சாப்பிட்டு போயிடுவாங்களா அந்த மாதிரி கிடையாது. அது அப்புறம் எல்லாரும் மறந்து போய்டு யாரும் என்ன சொன்னாலும் ஒன்றும் தெரியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன், நியூஸ்கே கிடைக்கிற ராஜகிருஷ்ணன் மட்டும் தினம் போராடணும். இந்த ராஜகிருஷ்ணன் ஏகப்பட்ட டிஸ்கஷன் அதுக்காக சட்டையெல்லாம் தினம் தான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அப்புறம் யாராவது அந்த மாதிரி ராஜகிருஷ்ணன் பாடினாலும் ஒருத்தர் கூட அந்த மாதிரி பாடலை. அது அப்புறம் அந்த ராஜகிருஷ்ணன் செஷன் வச்சு என்னதான் லாபம், அவள் பாட்டு ஒரு நாள் அவள் போய் பாடிட்டு போயிட வேண்டியது, அப்புறம் இவ்வளோ பாட்டு தோணி அப்படி பாடிட்டு இருக்க வேண்டியது அப்படிதானே இருக்கு. ஃபாலோ அப் இல்லை இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்காக இன்று ஸ்ரீமான் நாலு ஜெயராம் அவர்களை கூப்பிட்டது எனக்கு தாங்க முடியாத சந்தோஷம். நான் போற்றும் கலைஞர்கள் என்று ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதுக்கு முதல் நாலு ஜெயராம் தான் நினைப்பார். இந்த மியூசிக்காலஜிஸ்ட் எல்லாரும் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள், 19 நூற்றாண்டின் தி செஞ்சுரி மியூசிஷியன் செஞ்சுரி என்று மகாவிஜயநாதேவி சொன்னார்கள். அப்படி புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். ப்ரொஃபசர் சாமுத்திரிகள் எழுதியிருக்கிறார் தி மியூசிஷியன் ஆஃப் தட் செஞ்சுரி என்று. அந்த 100 வருஷத்து தோற்றிய மகான்களுக்கு முதன்மையானவர் என்று மகாவிஜயநாதேவி சொல்லியிருக்கிறார்கள். மகாவிஜயநாதன் உண்மையாலே மகத்தான ஒரு சேவையை சங்கீத சேர்ந்திருக்கிறார். அதை நான் மனதில் இருந்து அவருடைய மகாவிஜயனாருடைய பெருமைகள் தான் எடுத்து பார்க்கும் பொழுது மியூசிஷியன் அப்படி 20th century என்று லால் விஜயராமே நான் சொல்றேன். லால் விஜயராம் என்ன விஷயம்னா ஆக்சுவலி இன்னொரு 10 நாள்ல 100th century வரப்போகுது. 100th century லால் விஜயராஜி கிரேட் மியூசிஷியன் ஆஃப் 2 centuries என்று சொல்லலாம். இன்ஃபேக்ட் மியூசிஷியன் ஆஃப் 2 millenniums என்று சொல்லலாம். அப்படி ஒரு மகத்தான இருப்பார். சங்கீதத்தில் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஈடில்லாத உன்னத பதவியை சுவீகரித்துக் கொண்ட ஸ்ரீ பழனி ஜெயராம் அவர்கள் இன்று கலந்து கொண்டு எனக்கு கௌரவத்திற்காக நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன்.